ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம பார்ப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தல ஒரு பெரிய கரெக்டிவ் முடிஞ்சு அதுக்குள்ளான ஒரு புல் பேக் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. Expert advisor, actually Anila, Papun. என்னன்னா எல்லாமே மூணு மூணு பேர் தான் எஸ்பிஐல, எதுவுமே ஒரு இம்பல்ஸ் ஃபார்மேஷனே கிடையாது. ஒன் டூ த்ரீ முடிஞ்சு போச்சு, இங்க ஆரம்பிச்சுதா எங்க ஆரம்பிக்குது, ஒன் டூ த்ரீ, அதுக்கப்புறம் ஒரு ஏபிசி, திருப்பியும் ஏபிசி ஒன்னு, திருப்பியும் ஒரு பிளாட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ. ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதுவாக தான் அமையப்போகுது. இது எங்க வரலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதுவாக நம்ம பார்த்தோம்னா ஓரளவு ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன். ஸோ இருக்கிறதே பாட்டம்னு பார்த்தோம்னா பதினஞ்சு பதினெட்டு பதினாலு ஐம்பத்தி ஏழு பதினாலு நாற்பத்தி பதினாலு ரூபாய் இருக்கிறதுலயே வந்து பாட்டம்ன்றது இதுதான். ஆ சொல்லுங்க சார். பாரதி மிஸ்டர் சார், கொஞ்சம் எல்லாத்தையும் மீட் பண்ணி விடுங்க சார். ஓகே, ஓகே, எல்லாருக்கும் மியூட் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக நினைக்கிறேன் சார். இப்போ இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பர்ஃபெக்டான பாட்டம்ன்றது பதினாலு ரூபாய் இங்கிருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு 1994 இருந்து இருக்கு, ஆனா வந்துட்டு பதினஞ்சு பதினெட்டு லோ, பதினாலு ஐம்பத்தி ஏழு, பதினாலு நாற்பத்தி ஒன்னு, இந்த இங்கதான் வந்து பதினாலு ரூபா. அப்போ இங்கிருந்து ஆரம்பிக்குது ஒரு வேவ். ஓகே, அப்போ இங்கிருந்து ஆரம்பிச்ச ஒரு வேவ். அடுத்தது இங்க செகண்ட் வேவ்னு சொல்லலாம். ஓகே, இப்ப இது வந்து தேர்ட் வேவ்னு சொல்ல முடியுமா? அதுதான் நம்ம க்வெஸ்சன். இப்ப இதுல நம்ம வந்துட்டு ஹைன்னு பார்த்தோம்னா 257 ரூபா 40 காசு, 257 ரூபா 40 காசு, லோ 14 ரூபாய். இதான் வந்து ஒரு பெரிய வேவ். இப்ப இது வந்து என்ன சொல்லுவீங்க நீங்க? இப்ப நம்ம இது வந்து சைக்ளிக்கல் இதுன்னு பார்த்தோம்னு சொன்னா இதான் இருக்கிற ஹையஸ்ட் க்ளோஸ், 237 ரூபா 15 காசு க்ளோஸ்னு பார்த்தோம்னா, டிகிரி பார்த்தா 237 ரூபா 15 காசு. இதனோட க்ளோஸ்ன்னு பார்த்தோம்னா 18 ரூபா 15 காசு. இது 19, ஓகே 18 ரூபா 15 காசு. இந்த இதில் வந்து பார்த்தோம்னா 92% வந்து செல்லில் வந்து பை டிகிரியில் வந்து 1086%. அது எப்படி வரும்? Thank you.
செகண்ட் லோனா ஃபார்ம்னால தப்பு இருக்கு. என்ன டிகிரி சொல்றது எனக்கு இன்னும் புரியல. சரி, இங்க வந்து இந்த 55% சொல்றாங்க வந்துட்டு உள்ளுக்குள்ள வருது இல்லையா, அந்த டிகிரியோட 1000 டிகிரி வச்சு கால்குலேட் பண்ணி சொல்லலாம். இப்ப இதுக்கு 1.68 அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 407 ரூபா போயிருக்கணும். 407 ரூபான்றது போல. சோ இங்க இருந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் வேவ்னு வச்சுக்கலாம். அடுத்ததா இது ஒரு செகண்ட் வேவ்னு வச்சுக்கலாம். இந்த செகண்ட் வேவோட எல்லாம் இங்க இருக்கு. செகண்ட் வேவ் இப்படி போய் திருப்பவும் இதனோட எல்லாம் 145, 51, 155, 27. அதனால இது இதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. இது ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், இது செகண்ட் வேவ். அதே திருப்பியும் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் திருப்பியும் தேர்ட் வேவ். ஓகே, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ இது 4 கூட வச்சுக்கோங்க. 1, 2, 3 இது 5 வச்சுக்கோங்க. 5 இதுக்கு மேல போயிடும் இல்லையா. இந்த 5 சொல்லணும்னா என்ன, நம்ம எடுத்த உடனே ரீடிங் டைனல் நம்ம பிளான் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்ப 351 ரூபா இப்போ 50 காசுக்கு மேல இங்க போயிருக்கணும். ஆனா இங்க எங்கேயும் போல. 351 ரூபா 50 காசு இங்கதான் போதும். வேற எங்கேயுமே வந்து 351 ரூபா 50 காசுக்கு மேல போல. அது என்ன பியூட்டி பாருங்க, எத்தனை வாடி போயிருக்கான், 326, 95, 336, 351, 30 வரையும் போயிட்டு முடியாம திருப்பி கீழே திருப்பி தான் ஃபைனல்ன்றான். அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், இது ஏபிசி, இது ஃபோர்த் வேவ், இது ஒரு ஏபிசி, இது என்ன சொல்ல வரேன்னா ஒரு 5 வேவ் டைனல்ல முடிஞ்சிருக்குன்ற நானு. ஒன் டூ த்ரீ ஏபிசி இங்கதான் 4. ஒரு வேவ் வந்து டைனல்ல, டைனலா சரி ட்ரையாங்கிளா சரி எப்பவுமே ஒரு வேவ் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதுதான் இங்க நடந்திருக்கு நினைக்கிறேன். 336, 351 அப்போ ஏபிசி இதா ஒண்ணு. அதுக்கப்புறமா டைனல்னால 1.68 கிடையாது. 1.236 போனாலே போயிடும். சரி, எப்போ இது 1, 2, 3 இது மொத்த இதுவும் சேர்த்து இங்க வந்து 5 வேவ் வருது. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோட இப்ப ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிறது இங்க ஆரம்பிச்சு இந்த 16 ரூபாயில ஆரம்பிச்சு இதான் ஃபர்ஸ்ட் வேவ். இப்ப இங்க இறங்கி வர்றது செகண்ட் வேவ்னு நான் சொல்றேன். அப்ப இதுக்கு 373 என்பது 14 ரூபா. இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து ரீட்ரெஸ்மெண்ட் வந்து போடணும். அப்படி ரீட்ரெஸ்மெண்ட்னு போட்டோம்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய இதுன்றது பார்த்தீங்கன்னா மினிமமே 151 ரூபா 44 பைசா. 151 ரூபா 44 பைசா வந்து இங்கே வந்திருக்கு. ஆல்ரெடி 144 ரூபா காமிக்கிட்டு 373 என்பது
14 இதுக்கு ரீஅட்ஜஸ்ட்மென்ட் வரும்போது உங்களுக்கு 151.44 அடுத்ததா பார்த்தோம்னா 91 ரூபாய் வரைக்கும் வரலாம். எழுதிட்டு நமக்கு 151.45 151.45 அதுக்கும் கீழே போகுமானால் 78.6 வந்துட்டு 100 ரூபா. அதிகபட்சமா 100 ரூபா டெக்னிக்கலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல இது இறங்கி வரும்போது ஒரே வேவா வருமா இல்ல இது ஏபிசியா வருமா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இவ்வளவு தூரம் ஆனதுக்கு டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டைம் ஃப்ரேம் இருக்கு. பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு பெரிய ட்ரபிள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்ப இதுக்கு கீழே வந்துருச்சு. இப்போ முதல்ல இப்போ இதுக்கு கீழே போனோம், 148.25 கீழே போகும்போது இது இப்போ இதுக்கு கீழே வரும்போது ஐடிவியா மாறிடுச்சு. இதுக்கு கீழே வரும்போது இன்னும் நம்ம சொல்ற மாதிரி அடுத்தடுத்த டிகிரிக்கு இது ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பொறுத்தல எஸ்பிஐங்கிறது மினிமம் டார்கெட்ன்றது 100, மேக்சிமம் டார்கெட்ன்றது இந்த 373.80 ஓபன். Exit long position Nifty I at 9025.05. 373.80. அதுல ட்ரேஸ் 78% ரீட்ரேஸ் பண்ண அப்படினு வெச்சிட்டோம்னா 75.93 ரூபாய். ஓகே, இதுதான் வந்துட்டு டெக்னிக்கலி இங்க வந்து திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100 ரூபாயில இருந்து 93 ரூபாய் ரிவர்ஸ் ரேஞ்ச். ஷார்ட் நிஃப்டி ஹை அட் 9026.85. இதுல ஏதாவது சேஞ்சஸ்ன்றது பேட்டர்ன் வந்துட்டு எப்படி வருதுங்கிறத பொறுத்துதான் நம்ம கிட்ட வந்து இது இன்னும் அதிகமாகமா போகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ரேஞ்ச் வந்து 100-93 வந்து எஸ்பிஐயோட டவுன் சைட் டார்கெட்டா இருக்கு. இது யாரு கேட்டாங்களோ அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாத்துக்கங்க. ஷார்ட் நிஃப்டி ஹை அட் 9025.4. பேங்க் நிஃப்டி ஷார்ட் தான். பேங்க் நிஃப்டி 2 வச்சிருக்கு. எதுக்கு 2 இருக்கு? பேங்க் நிஃப்டி 3 இருக்கு. மாத்திருக்கு. Bank Nifty, Axis Bank, IndusInd Bank. Okay. Right. Short Nifty high at 9027.65. Okay. அடுத்ததா நம்ம பார்க்கிறது இப்ப இதுக்குள்ள டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்கலாம். ஏகப்பட்ட டைம் ஃப்ரேம் இருக்கு. நம்ம அதையும் நம்ம பார்த்துறது புட்சால் தரம். இப்போ இந்த வேவ் வந்து ஷார்ப்பா வருது. அப்ப அதுக்கு நம்ம ஷார்ப் மினிமம் டைம் ஃப்ரேம் தான் நம்ம பார்க்கணும். ஷார்ட் நிஃப்டி ஹை அட் 9031.55. 1, 2, 3, 4, 5, 8, 13, 21, 20 வருஷம் ஏறி இருக்கு. ஓகே, அதுக்கு உண்டான ரீஅட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்னு இருக்கும்போது ஷார்ட் ஆக்சிஸ் பேங்க் ஹை அட் 416.85. அட்லீஸ்ட் 5 வருஷமாவது இது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான்
கணக்கு கரெக்டா இருந்ததுன்னா இது வந்து ஒரு லீடிங் டைம்ல இருந்தா கண்டிப்பா வந்து இது அஞ்சு வருஷம் கரெக்ஷன். இப்படிதான் ஃபர்ஸ்ட் இயர், இனிமேல் செகண்ட் இயர், தேர்ட் இயர் வந்து ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர்னா அப்ப டபுள் கரெக்டும் ட்ரிபிள் கரெக்டும் அது மாதிரி வரது. ஆனா இங்க பாருங்க, இங்கேயே ஒரு பெரிய கரெக்டிவ் தான் ஏறும்போதே ஒரு ஏறி ஏறி இறங்கி ஏறி 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 இப்படிதான் அந்த ஃபார்மேஷன் அப்படிதான் இருக்கு. ஸோ மூணு மூணு மூணாதான் போயிருக்கு. கண்டிப்பா ஒரு லீடிங் டைனல் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வேவு அதுவும் சூப்பர் சைக்கிள் வேவு இந்த பக்கத்துல அதுக்குண்டான கரெக்ஷன் வந்து திருப்பியும் மேல போறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் ஆனா லாங் டேர்ம்ல நம்ம இப்போதைக்கு வந்து இது வெயிட் அண்ட் வாட்ச்ல தான் வைக்க முடியும். ஷார்ட் வர யார யாரும் அடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் எங்க கரெக்டா அந்த எக்ஸாக்டா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல தான் அடிக்கணும். இப்போதைக்கு வந்துட்டு மேல போச்சுன்னா உங்களுக்கு 232 237 அந்த ரேஞ்சு வந்துட்டு நல்ல ரேஞ்சாக இருக்கும் ஷார்ட் போகிறதுக்கு. கீழே இறங்கி வந்துன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டான இந்த ரேட்டில் நீங்கள் 151-45 அங்கே கவர் பண்ணலாம். அதையும் கண்டாச்சுன்னா 193 அது மாதிரி வரும். ஓகே, அடுத்ததாக வந்து ஓரியன்ட் சிமெண்ட்டு ஆல்ரெடி பார்த்துட்டு நினைக்கிறேன். அதாவது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஓரியன்ட் சிமெண்ட். சார் ஆ சொல்லுங்க. சந்திரபாபு பேசுறேன் சார். ஆ சொல்லுங்க சார். எஸ்பிஐ வந்து கரண்ட் சினாரியோ கொஞ்சம் பார்க்கலாமா சார்? வீக்லி டெய்லி இல்ல வீக்லி டெய்லி? எஸ் சார், அது கொஞ்சம் பார்க்கலாம் சார். ஆ பாத்துறோம், இவ்வளவு பார்த்தோம் அதையும் பாத்துறோம். ஒரு வீக்லி பொறுத்தளவில் உங்களுக்கு வந்துட்டு இங்க இருந்து கீழே இறங்கி வருது. ஃபர்ஸ்ட் வேவ் ஏ பி இது சில வருது. ஓகே, சி வேவ்னு வரும்போது அஞ்சு வேவ்ல வரணும் மினிமம். ஒன்னு இப்போ இருக்கிறதுலயே ஹை இதான் 339. இது வந்துட்டு 388-385. இது 333. அப்போ இது செகண்ட் வேவ். அதுக்கப்புறமா அதுக்குள்ள ஒரு சப் வேவ், இது ஒரு 1, இது 2, இது 3, இது 4, இது 5, அதெல்லாம் சேர்ந்து 1. அதுக்கப்புறமா இது 2. ஸோ புரிய நினைக்கிறேன். பார்க்க நான் போடுறேன் பாருங்க. இது எதனால வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் வேவ், இது ஹையர் ஹை போல. ஓகே, ஹையர் ஹை போல. இதனோட க்ளோஸ் வந்து 337-85, இதனோட க்ளோஸ் 337-25. ஸோ இது ஹையர் டிகிரியா வராது, லோயர் டிகிரியா தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ரிசல்ட் வந்து இதுதான். இது வரைக்கும் இங்க ஒன்னு வந்துச்சு, இதுதான் வந்து 2. ரோமன் லெட்டர்ல நான் அதை 2 போடுறேன், இதை ரோமன் லெட்டர்ல 1 போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா இங்க வந்து ஒரு ஃபார்மேஷன் வருது. கீழே லோயர் க்ளோஸ், லோயர் ஹை, அதுக்காக இது வந்து 1. இது என்ன டிகிரி அப்படின்னு இது 8% சொன்னா இப்ப இதனோட டிகிரி என்னவா இருக்கு போது? நம்ம ஆனா பக்கத்துல பக்கத்துல தான் இருக்குது. என்ன ஒரு இதனோட க்ளோஸ் வந்து 337-85, இதனோட க்ளோஸ் 337-25. ஸோ அதுக்கு ஒன்றும் பெரிய ரொம்ப சாதாரணமா தான் ஆரம்பிச்சிருக்கு. இதனோட டிகிரி என்னன்னு பார்ப்போம். அங்கிருந்து இது ஹை, இதனோட ஹை வந்து 138-85, இதோட ஹை 339-85, 38-85, 39-85. ஒரு ரூபா அதிகம் தான், பட் அதுக்காக இதை அந்த வேவ் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் வந்து கீழே வருது. ஸோ இப்போ இது என்னாச்சு, அங்கேருந்து கீழே வர்றதுனால இப்போ இதனோட ஹை 339-50, இதனோட ஹை 339-85. வித்தியாசமா இருக்கு எல்லாம். அப்போ இது எல்லாமே சேர்த்தா இந்த ரெண்டுங்கிறது இங்க வந்துடும். ஓகேவா? ஏன்னா இதனோட ஹையை விட அதோட ஹை ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது ஏ, இது வந்து 1, இது ஏபிசி, இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க இது ஏபிசி வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் இதை விட இது ஐ அதிகமா போயிருக்கு, அதனால இது வந்து ரெண்டுன்னு சொல்லிடுறேன் நான். இப்ப அடுத்தது வந்து கீழே இறங்குது. இப்படி கீழே இறங்கும் போது வந்துட்டு வந்து இப்போ இதனோட இதோட இது 333-70, இது 332-25.
அது லோயர் ஹை லோயர் லோ. இதனோட ஹை பார்த்தோம்னா 339.85, இதனோட ஹை 337.95, இதனோட லோ 332, இதனோட லோ 311. ஸோ எனிவே இது எல்லாமே தேர்ட் வேவ்ல வருது. அடுத்தது இதனோட லோ 311, இதனோட லோ 310, இதனோட லோ ஹையின்னு பார்த்தா 337.95, 335.45, க்ளோஸ் வந்து 332.25, 312. ஸோ லோயர் ஹை லோயர் லோ லோயர் க்ளோஸ். இப்போ இங்கே பொறுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் க்ளோஸ்னு வருது. அப்போ நாம வந்து இங்கே இதுக்கு ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவனும் வேறு வழி இல்லை. மூணு ஓகேவா. இப்போ இங்கே பொறுத்தெல்லாம் பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒன்று இது ரெண்டு இது வந்துட்டு மூணு கொடுத்தாச்சு, இங்கே நாலு கொடுக்கணும். இப்போ இங்கே நம்ம எங்கே ரெண்டு கொடுத்தோமோ அது வந்து இங்கே சைட் வைஸில் இருக்கு. சைட் வைஸில் போய் தான் இது இங்கே இது வரைக்கும் ஒன்று இது ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம கீழே இறங்கி வரும்போது இல்லை இது கொஞ்சம் தப்பு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஒன்று இங்கே இல்லை, ஒன்று இங்கே தான் இருக்குது, ரெண்டு இங்கே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இதனோட ஹையை விட 339 50 விட இதனோட ஹை 339.85 அதிகம். அதனால் இது 1, 2, 3 இது எல்லாமே 2 தான் சொல்லுவோம். இது இப்போ கீழே வரும்போது நம்ம இதுதான் சொல்லணும், ஒன்று தான் சொல்ல முடியும், மூணு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா மூணுங்கிறது உங்களுக்கு இதை விட ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அது பெருசாக இருக்கணும், 308 கீழே இருக்கணும், அது 310. ஸோ இதை மூணு நம்ம சொல்ல முடியாது, அதனோட சப்வே தான் சொல்லணும். ஸோ இப்போ இது ஏ இது பி இது சி அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளாட் வேவ் கண்டுபிடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ரெண்டு அதாவது இது அஞ்சு வேவ் வரணும், இது 1, 2, 3, 4, 5 வரணும். அதுக்குள்ள வரக்கூடிய சப்வே பார்த்தீங்கன்னா அது வந்து 1, ABC 2, இப்போ அதில் 3வது பேர். அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1, 2, 3, 4, 5 வருது. இது 5. இப்போ என்ன ஆகும், 1, 2, 3, 4, 5 ஆயிடுச்சு. அப்ப இதுக்குல என்ன வரும், இந்த மூணு வரும் ஓகேவா. இப்போ இது வந்து நாம் வந்துட்டு சும்மா நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு 13% கொடுக்குறேன், இது வந்துட்டு ஒரு 8% கொடுக்குறேன் ஓகே. அப்போ ஒன்று இப்போ இது என்ன பண்ண முடியும், இது 5% என்ன ஆகும், சோ இப்ப இது ஹையர் டிகிரியா மாறும். அந்த ஹையர் டிகிரியா மாறினா என்ன மாறும்னு உங்களுக்கே தெரியும். இப்ப இது என்ன மாறு போகுது சொல்ல முடியுமா, 3, 8% இங்க இருக்கு ஓகேவா. இப்ப இங்க மேல வந்து 4வது 8% அதுக்குண்டான டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நாம ஆரம்பம் எங்க 1, 2, 3, 4, 5 எல்லாமே ஆரம்பம் தான், எல்லாம் சேர்ந்து ஒரே வே ஓகேவா. அது மட்டும் பாத்தீங்க. இப்போ இது வந்துட்டு 331.90
ஒவ்வொரு டிகிரிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியும். இப்போ மொத்தமே 3-8% இப்போ இது ரீட்டெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா 38.2, 173-210, 234 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேல 234 மேக்சிமம் இது வரைக்கும் போகலாம். இப்போ இது போறது எப்படி போகலாம்? இங்க இருந்து மேல போகுது, எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏபிசி மாதிரி போலாம், இல்லைன்னா இதுவே ஒரு பேட்டர்ல போலாம். எப்படி போலாம்? இதனோட ஐ என்ன? 211.95, low 173.55. இதனோட வேல்யூ 173.55 இருந்து இங்க இருந்து மேல போய் கீழே வந்திருக்கான். இதுவே 90% ஆயிடுச்சு. அப்படின்னா அர்த்தம் ஆல்ரெடி இது டெய்லியில ஒரு 1-2 ஆரம்பிச்சாச்சு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமா சார், டெய்லியில 1 முடிஞ்சிச்சு, 2 கூட முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு வைஸா ஆல்ரெடி 210 நேர்ல போயிட்டான். நமக்கு வந்து வீக்லியில பாருங்க தெரியல. வீக்லியில பார்க்கும்போது அந்த ரீட்ரெஸ்மெண்டோட இது நமக்கு அதே கேண்டில் போனதுனால நமக்கு தெரியல. ஆனா அதுவே டெய்லியில பார்த்தோம்னா உங்களுக்கு கிளீனா தெரியுது. இங்க இருந்து 210 போயிருக்கு. சோ இப்ப என்ன ஆகும் போது இது வந்து 173 கிட்ட வரும். 173-175 வரையும் வந்திருக்கான். இப்ப இங்க மேல ஒரு 1-2-3-4-5 போட்டு இது வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு 1-2-3. சோ இதுக்கு கீழே இப்போதைக்கு போவாது அப்படின்னு நான் நம்புறேன். இங்க இருந்து மேல ஒரு 1-2-3-4-5 இது வரைக்கும் போலாம். ஓகேவா? இந்த 1-2-3-4-5 இது போனாலும் கூட, அதாவது இது ஏ இது பி இது சி, அது ஒரு ஒன் ஏற்கனவே ஒன்று முடிஞ்சிச்சு, இப்போ ரெண்டு நடந்துருச்சுக்கலாம். மூணாவது வேறு கூடிய விரைவில் ரெண்டாவதோட பேட்டர்ன் வந்து அது ஒரு ஃபிளாட்டாக இருந்தனா திருப்பி என்ன பண்ணுவோம், இது கிட்ட வரும் வந்து அதுக்கப்புறமா தான் திருப்பி மேலே போவோம். ஸோ 234ன்றது பாசிபிள் டார்கெட். அது பாசிபிள் டார்கெட்டாக இருந்தாலும் அது ஒரு 4-8% தான். டெய்லி சார்ட்ல வந்து 5% கொடுத்துருக்கான் சார், அந்த கேண்டில் இருக்குல்ல. சரி ஓகே. இப்போ அடுத்தது என்னன்னா நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் கீழே வருமா? எஸ் வரும் அப்படின்னு தான். அடுத்தது 5வது வேவ். அப்படி 5வது வேவ் வந்துச்சுன்னு சொன்னா அது எதுல போய் முடியும்? ஈக்குவலன்ட் டு ஃபர்ஸ்ட் வேவ் சார். இல்ல இல்ல, நான் அதெல்லாம் சொல்லல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படினு பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து 3-8%, 4-8%, அடுத்து வந்து 13% தேர்ட் வேவ் தான். சுத்தமா இருக்கீங்களா? இது 13% தேர்ட் வேவ் தான். தேர்ட் வேவ் 13%. ஸோ அடுத்தது வந்து திருப்பி என்ன ஆகும்? 14% சாரி 4வது வேவ் திருப்பி மேல போய் திருப்பி 5வது வேவ் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அப்போ 4-5 சொன்னா அப்ப என்ன ஆகுது? கரெக்ஷன் பாத்தீங்கன்னா 1-2 இதெல்லாம் சேர்ந்து 3வது 13% மாறும். ஓகேவா? நாம எதிர்பார்த்த டார்கெட் என்ன, ரேஞ்ச் என்ன? இப்ப அந்த சமயத்துல இங்க வரலாம். இங்க வந்தாலும் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. என்ன நடக்க போகுது? திருப்பி 4th வேவ் மேலதான் போகுது. போய் அப்புறமா 13% ஓட 4th வேவ் முடிஞ்சு அப்புறமா ஒரு 15% ஓட சாதி 13%
ஃபோர்த் வேவ் மேல போவோம். ஆமா, அதுக்கு நம்ம ஒரு டார்கெட் கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன கண்டுபிடிச்சா போச்சு, ஒன்னு ரெண்டு, அதனோட வேல்யூ 351. இதனோட லோ வேல்யூ பார்த்தோம்னா 151.45 வச்சுக்கோங்க, 151 வச்சுக்க சும்மா ரவுண்ட் ஆஃப். அப்ப என்ன ஆகும், கீழே இருந்து மேல போகும்போது 227 திருப்பியும். இப்ப என்ன 227 வந்துட்டு பார்த்தோம்னா இங்க இருக்கு, 227 இருக்கு, இங்க 210. மறுபடி திருப்பி அதான் என்ன சொல்றேன்னா, இதே லெவலுக்கு திருப்பி வருது. சும்மா அதை விட கொஞ்சம் மேல போற மாதிரி போடுறேன்னு வச்சுக்கீங்களேன், அகைன் என்ன போகுது அதுக்கப்புறமா, அது இங்க இருந்து திருப்பியும் அதுக்கப்புறம் கீழேதான் வரும். அதாவது 13% திருப்பியும், 4 13% திருப்பியும், 5 13% அதுக்கப்புறம் 21% த்ராட் வேவா மாறுது. ஆமா, அப்ப என்ன ஆகும், 21 மாறும், 21 இருந்து 34 மாறும், 34 இருந்து 55 மாறும், 55 இருந்து 89 மாறும். இது வரைக்கும் இது வந்து முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. தீஸ் ஆர் தி பாசிபிலிட்டிஸ், பாத்துக்கங்க. ஓ, இதுக்கெல்லாம் எவ்வளவு டைம் ஆகும்னு யோசிச்சுக்கங்க. இதெல்லாம் குவார்டர்லி சார்ட்ஸ்ல நடக்குது, இதெல்லாம் நடக்கணும்னா ரொம்ப நாள் தான் ஆகும். ஓவரால் வந்து டவுன் சைடு தானா சார்? ஓவரால் டவுன் சைடு தான். மேல நீங்க 240 அந்த ரேஞ்ச் போகும்போதுல, எவ்ரி 230 டு 240 போகும்போதுல எவ்ரி ரைஸ் செல் தான். இப்போ கரண்ட் வந்து 234 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்றீங்களா? ஆமா ஆமா, இப்போ ஏன்னா ஏபிசி ஃபார்மேஷன் மேல வருது இல்ல, இப்போ எல்லாமே வந்து இப்போ செகண்ட் வேவ்ல இருக்கு, அதனால வேணா கீழே இறங்கி வரலாம். ஆனா திருப்பி தேர்ட் வேவ் ஃபோர்த் வேவ் வரும். அப்படி வந்துச்சுன்னா எஸ்பி இப்போ 185 இருக்கு. இப்போ எனி டிக்ளைன் நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது எங்க வருது, அதான் நம்ம டெய்லியில பார்த்தோம்ல. இப்போ 8% த்ராட் வேவ் முடிஞ்சிருக்கு, 8% ஃபோர்த் வேவ் மேல போகணும். டெய்லியில 5% அங்க கொடுத்திருக்கேன் சார், என்னோட சாட்ல வந்து 8th கேண்டில்ல வந்து 5% கொடுத்திருக்காங்க மேல 1. சரி, இப்ப நான் டெய்லி தான் கீழ வந்து, இப்போ டெய்லி வந்து 3% வேவ், இது ஏ இது பி. இப்ப சி வேவ்ன்றது இந்த மேல தான் நடக்கும், அதனுடைய டார்கெட் வந்து கொடுத்தாச்சு. நான் உங்க சாட்ல அது 5% வரலையா சார்? நான் வந்துட்டு ஆடிங் யூஸ் பண்ணிருப்பேன், அப்படியே அட்ட காப்பி தான் அடிக்கல சார், அப்படியே அட்ட காப்பி தான் அடிக்கணும். இல்ல எல்வி போட்ட, எல்வி போட்டிருக்கேன், போட்டிருக்கு, 5% வந்துச்சா? எட்டாம் தேதி. ஆமா, ஓகேவா? அப்போ கீழே வந்து சொல்லுங்க, கீழே வந்து 5% செகண்ட் போட்டு மறுபடியும் மேல போற மாதிரி இருக்கு சார். அது வந்து அதாவது ஏ இது பி இது சின்னு சொல்றேன், அப்ப இது 5 வேவ்ல போறோம்னு சொல்றேன். அப்ப அது 1, இது 2வது இறங்கி வரது 2வது வேவ், திருப்பி 3 4 5 இருக்கு மேல போறதுக்கு, அதுக்கு அப்புறமா திருப்பி கீழ வரணும், அதுக்கு அப்புறம் திருப்பி மேல போறோம். சோ ரேஞ்ச் வந்து மேல 240, கீழ வந்து 100, இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் க்கு இருக்கக்கூடிய ரேஞ்ச். கரண்ட் சினரியோ வந்து 240 இந்த லைன் 234ல தான் இருக்கு. அதான் சொல்றேன், நீங்க அப்படியே அட்டை காப்பி அடிக்கணும்னு, பர்ஃபெக்டா இருக்கணும். நான் ரவுண்டா சொல்றேன், நீங்க அப்படியே பர்ஃபெக்டா இருக்கணும் பாருங்க. ஓகே, ஸ்லிப்பேஜ் பிளஸ் ஆர் மைனஸ் 1 or 2%. இல்ல இல்ல, நான் லைன் போட்டிருக்காங்க, ரேஞ்ச் சும்மா ஒரு ரவுண்டா இருக்கணும்னு சொல்லி 240 100 ரேஞ்ச் அப்படிங்கிறவங்க. ஏன்னா இப்போ கம்மி ரேட்ல இருக்குல்ல, பொசிஷன் எடுக்கலாம்னு இருக்கேன். அதனால பொசிஷன் எடுக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு, இப்ப இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணா நீங்க பொசிஷன் எடுக்கலாம்.